முதலாவதாக திருநெல்வேலி திருமண்டல மக்களின் சார்பாக, எங்கள் அனைவரும் சார்பாக, பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு எங்களுடைய வணக்கத்தையும் நன்றிகளந்த வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவேளை கடந்த காலங்களிலே அநேக முறைகள் பத்திரிகையாளர்களை சந்திப்பது வழக்கம். கடந்த சில ஆண்டுகளாக அப்படி ஒரு சூழலை இல்லாமல் திருமண்டலம் அமைதியான முறையில் சென்று கொண்டிருந்தது. இப்பொழுது திருமண்டலத்திலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலை நிலவுகின்றது என்பதை அனைவரும் அறிவோம். எனவேதான் நான் கடந்த காலத்திலே இதற்கு முந்தைய லயச் செயலராக இருந்த காரணத்தினால் என்னோடு அநேகர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, நம்முடைய நிலைப்பாடு என்ன என்று என்னை அநேகர் என்னிடம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனவே இந்த பத்திரிகையாளர்கள் சந்திப்பின் மூலமாக அனைவருக்கும் நான் விடை அளிக்கலாம் என்று நான் விரும்புகின்றேன். இந்த ஒரு சூழ்நிலை எதற்கு என்றால், முதலாவதாக நெல்லை திருமண்டலம் இதை ஆளுகை செய்வதற்கு ஒருவேளை சில நிர்வாகத்தில் ஒரே ஒரு சட்டத்திட்டங்கள் மட்டும் இருக்கும். நெல்லை திருமண்டலத்தில் மூணு சட்டங்கள் இருக்கு. ஒன்று, நெல்லை திருமண்டலம் இந்த தென்னிந்திய திருச்சபையில் ஒரே திருமண்டலம் டிடிடிஏ என்ற ஒரு தனி அறக்கட்டளை மூலமாக நிர்வகிக்கப்படுகிறது. அதற்கு மெமரண்டம் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் என்ற ஒரு ரிஜிஸ்டர்ட் கான்ஸ்டியூஷன் இருக்கு. அடுத்தபடியாக நெல்லை திருமண்டல மூலச்சட்டம், அடுத்தபடியாக தென்னிந்திய திருச்சபையின் மூலச்சட்டம். தென்னிந்திய திருச்சபையின் மூலச்சட்டமும் நெல்லை திருமண்டலத்தின் மூலச்சட்டமும் வேறுபடும் பொழுது அதில் தென்னிந்திய திருச்சபையின் மூலச்சட்டம்தான் முடிவானது என்பதை நமது நெல்லை திருமண்டல மூலச்சட்டமே அதை ஒத்துக்கொண்டிருக்கின்றது. இந்த மூன்று சட்டத்திட்டங்களையும் நிர்வாகத்தில் இருக்கின்றவர்கள் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக பிரச்சனையே வராது. முதலாவதாக இந்த எந்த சட்டத்தை, இந்த மூணில் எந்த சட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் அதில் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த கமிட்டி உறுப்பினர்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு நிர்வாக கமிட்டி என்றால் நிர்வாக கமிட்டியில் யார் பெரும்பான்மையாக இருக்கின்றார்களோ அவர்கள் எடுக்கின்ற முடிவுதான் இறுதியான முடிவு என்பதை திருநெல்வேலி திருமண்டல மூலச்சட்டமும் தென்னிந்திய திருச்சபையின் மூலச்சட்டமும் கூறுகின்றது. 50 பேர் நெல்லை திருமண்டல நிர்வாக உறுப்பினராக 50 பேர் இருக்கிறார்கள். ஒருவேளை 51 பேர் எந்த ஒரு அமெண்ட்மெண்ட் எதை ஏற்றுக்கொள்கின்றார்களோ அது ஒரு செயல்பாட்டிற்கு வரும். ஆனால் இப்பொழுது இங்கே நடைமுறையில் இருப்பது ஒருவேளை முக்கியமான காரணம், சந்திப்பின் நோக்கம் என்னவென்றால் நெல்லை திருமண்டல அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கின்றது. ஒரு தனிநபரால் பூட்டப்பட்டு அவருக்கு ஏதோ வழக்கு, அவருக்கு ஜாமீன் கிடைக்கல, அவர் அப்சாண்டிங், அவர் பூட்டி நெல்லை திருமண்டல சாவியை அலுவலக சாவியை கொண்டு போயிட்டார். அப்போ இன்றைக்கு இருக்க அவ்வளவு பள்ளி கல்லூரிகளுக்கு ஊதியங்கள், அதில் பணியாற்றுகிறவங்க குருமாருடைய ஊதியங்கள் எல்லாமே அங்கிருந்தால் நிர்வகிக்கப்படுது. அதே மாதிரி திருச்சபை மக்களுக்கு ஒரு சான்றிதழ், ஒரு ஞானஸ்தான சான்றிதழ், ஒரு திருமண சான்றிதழ் வேணால் அங்கே தான் வாங்கணும். அப்போ யாருக்கா ஒரு பாஸ்போர்ட்டு ஏதாவது ஒரு காரியத்துக்காக ஒரு அவசரமாக ஒன்று தேவைப்படுதுன்னா திருமண அலுவலகம் பூட்டப்பட்டிருக்கின்றது. இது எந்த காலமும் இப்படி நடைபெறாத ஒரு காரியம். இதற்கு காரணம் யார் என்றால் திருமண்டல பொருளாளர். அவருக்கு வந்து 40,000 மாத சம்பளம்னு சொல்கிறாங்க. 40,000 மாத சம்பளம், அங்கே இருக்க வாகனங்கள் எல்லாமே அவருடைய கண்ட்ரோல் தான். வாகனங்கள் அவர் யாருக்காக வேணும், ஒரு வாகனம் வேணும் அப்படின்னா ட்ரெஸருடைய பெர்மிஷனோட தான் அந்த வாகனம் வெளியே போகும். மேற்கொண்டு திருமண அனைத்து பொருளாதார நடவடிக்கைகளும் பொருளாளர் மூலமாக நடக்கும்.
ஆனால் அவர் இதை விட்டுட்டு அங்கே நியமனங்களை போடுறது திருமண்டல செயற்குழுவால் நியமிக்கப்பட்டவர்களை மாற்றிவிட்டு தனக்கு வேண்டியவர்களை அதில் நியமனம் பண்ணி அதனால் குழப்பம் அதனால் அந்த அலுவலகம் மூடப்பட்டிருக்கின்றது இதற்கு யார் காரணம் என்றால் திருமண்டல பொருளாளர் நான் இந்த நெல்லை திருமண்டல மக்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்வது என்னவென்றால் இந்த திருமண்டல அலுவலகம் என்னும் சில நாட்களில் ஒருவேளை ஒரு வாரத்திலோ பத்து நாளிலோ இது திறக்கப்பட வேண்டும் இல்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் இதை அனுமதிக்க மாட்டோம் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியாது ஒருவேளை அதற்காக அவர்களை போல நாங்கள் வந்து ஒரு சட்ட ஒழுங்கு கெட்டு போகும்படியான ஒரு காரியத்தில் ஈடுபட போவதில்லை மக்கள் அனைவரையும் திரட்டி இந்த பொருளாளர் வீட்டு முன்பாக ஒரு மிக பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் மூலமாக அந்த பூட்டப்பட்ட அந்த பூட்டின் சாவியை அவரிடம் பெற்றுக்கொண்டு நாங்களே அந்த அலுவலகத்தை திறந்து வைப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேலும் இப்போ ஒரு சூழ்நிலை இப்போ வந்து ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு முன்பாக வந்து எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போட்டு தேர்தல் நடத்துவோம் அப்படின்ட்டு ஒரு தீர்மானத்தை போட்டாங்க அப்போ தேர்தல் ஒருவேளை இப்போ வந்து ஆரம்பமாகி போயிருந்தால் ஒருவேளை இப்போ வந்து அவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி கமிட்டியில் மெஜாரிட்டி இல்லை இல்லாத காரணத்தினால்தான் அவங்க வந்து இருக்குது மெஜாரிட்டி இல்லைனாலும் நாங்கள் சொல்கிறது நடக்கணும் அவங்க அந்த ரெண்டு பேரை மாற்றிருக்காங்க உள்ள பொருளாளர் வந்து ரெண்டு பேரை மாற்றிருக்காரு அதுக்கு காரணம் என்ன சொல்லாங்கன்னா அது வந்து லேமன் இருக்கணும் குருவானவரை போட்டிருக்கு அது குருவானவரை போடும் பொழுது ஒருவேளை நாங்கள் நிர்வாகத்தில் இருந்தால் யாரை அந்த இடத்துல அதுக்கு யார் பொருத்தமானவரோ அவர் அந்த நிர்வாகத்தில் வந்து நாங்கள் வச்சுருப்போம் அந்த 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 ஸ்தானத்தில் வச்சுருப்போம் இப்போ குருமாரை போட்டாங்க லேமன் அதை குருமாரையும் லேமனையும் பிரிக்காங்க இப்போ குருமாரை போடும்போது நீங்கள் தான் அந்த கமிட்டியில் இருந்தீங்க உங்கள் கமிட்டி தான் அந்த குரு அப்போ நீ அன்றைக்கு சொல்லியிருக்கலாம் நீ அன்றைக்கு போராடியிருக்கலாம் இது வந்து லேமனுடைய ஒரு இடம் லேமன் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் அன்றைக்கு நீங்கள் சொல்லியிருக்கணும் அன்றைக்கு சொல்லாமல் இன்றைக்கு உங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை அப்பாயின்மெண்ட் பிரச்சனை ட்ரான்ஸ்ஃபர் பிரச்சனை இப்போ நாங்கள் வந்து கடந்த தேர்தலில் வந்து சில வாக்குகளில் நாங்கள் இங்கே டீம் தோற்று போச்சு ஆனால் ஜெயித்த உடனே அவ்வளோ வேறையும் தூக்கி தூக்கி அங்கிட்டு இங்கிட்டு அடித்தாங்க இவ்வளோ குழப்பத்துக்குள்ளேயும் ஒருவேளை கார்னர் பண்ணலாம் நான் வந்து வந்து அவங்க ரெண்டு அணியாக இருக்காங்க கூப்பிட்டு நான் எங்கள் அணி உங்களுக்கு ஆதரவு தரோம் எங்கள் ஆளுக்குள்ளே போனால் அங்கே கொண்டு வை என்ன நாங்கள் வந்து அதை விரும்பலை என்ன இந்த திருமண்டலம் நீதியோடும் நியாயத்தோடும் நடக்கட்டும் ஒருவேளை இன்றைக்கு வந்து பெண்கள் வந்து சவுத்தார்காடு நார்த்தார்காடில் போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்முடைய ஆசிரியர்களுங்கிறது இடையங்குடிக்கு போவாங்க சுரண்டைக்கு போவாங்க இதுதான் கூடின டிஸ்டன்ஸு எலிமெண்ட்ரி ஸ்கூல் வாத்தியார் ஒன்று தென்காசி மாவட்டத்தில் அந்த இடத்துக்கு இல்லைன்னா திருவள்ளி மாவட்டத்தில் இந்த எண்டுக்கு போவாங்க இவ்வளோதான் இவ்வளோதான் இதை வந்து ஒரு பெரிய பெரிய பொருட்டாக நாங்கள் இந்த அணி இந்த அணியை சார்ந்தவங்க யாருமே ஒரு பெருசாக எடுத்துக்கல ஆனால் இந்த நிர்வாகம் வந்த உடனே பழைய நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்டவர்கள் அனைவரையும் நீக்கு அப்படின்ட்டு அவங்க வந்து அது அதுதான் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் பேராயிருக்கும் இந்த நிர்வாகத்துக்கும் பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கு அப்படின்னா வேதராயம் அவங்க டீம் நிர்வாகம் நடத்தும் பொழுது போட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் அவ்வளோத்தையும் காலி பண்ணு அப்படிதான் முதல்ல ஆரம்பிக்காங்க முதல்ல ஆரம்பிக்காங்க அப்போ நான் வந்து பேராயிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்தேன் ஐயா நீங்கள் அப்படி செஞ்சால் ஒருவேளை உங்கள் காலத்தில் இந்த திருமணத்தில் எந்த வழக்குகள் இல்லாமல் போட்டோம் பழையபடி 100 வழக்கு 200 வழக்கு இந்த நெல்லை திருமணத்தில் வரும் நானே அந்த வழக்குகளை முன்னால் நடத்துவேன் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் பேராயர் வந்து இல்லை ஓட்டவங்க போட்டவங்க தான் அப்புறம் கிடச்சவங்க சம்பளம் வாங்கி வேலை பார்க்கட்டும் அப்படின்ட்டு என்கிட்ட பேராயர் வந்து சொன்னாங்க அதுக்கு பேர் ஒவ்வொரு காலகட்டங்களையும் பார்க்கும்போது இவங்க வந்து கமிட்டி இல்லாமல் நான் வந்து பணக்காரன் இதை செய் நான் பெரிய பதவியில் அரசியல் பதவியில் இருக்கேன் இதை செய் அப்படின்ட்டு இதுக்கு முன்னால் விஜிலா சத்யானந்த் இருந்தாங்க அவங்க வந்து வருவாங்க ஜென்ரலாக ஏதாவது ஒரு மேட்டர்னால் ஏன்ட்டு தான் சொல்லுவாங்க ஏன்னா இதை கொஞ்சம் பார்த்துக்கிட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க சரி மேடம் அப்படின்னு போயிடும்
இப்போ வந்து என்கிட்ட பதவி இருக்குது, ஆனால் நான் நினச்சது நடக்கணும், என்கிட்ட பணம் இருக்குது நினச்சி நடக்கணும், அப்படிங்கிறதான் இப்போ திருமணத்தில் பிரச்சனை. நான் கடைசியாக அவங்ககிட்ட சொல்கிறேன், இந்த ஒரே நோக்கம்தான், இந்த திருமண்டல அலுவலகத்தை ஒரு வாரத்துலேயும் 10 நாள்லேயும் திறக்கணும்.